முன்னிலை வகித்த எங்கள் பகுதியில் சிறப்பாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஓம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய விநாயகர் குழுவிற்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 48ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராயபுரம் டைம் மாத இதழ் சார்பாக திரைப்பட கலை நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் பங்கேற்க செய்வதற்கு இந்த ஆலய விழா குழுவிற்கும் ராயபுரம் டைம்ஸ் மாத இதழ் ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இங்கு நடைபெறுகின்ற விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு பக்தி மார்க்கமாக மட்டுமல்லாமல் சமுதாய நோக்கத்தோடும் இந்த பகுதியில் இருக்கின்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் பரிசுகளும் வழங்கி சிறப்பாக கொண்டாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது காரணம் இங்குள்ள இளைஞர்களின் ஒற்றுமை, இளைஞர்களின் தயாரான உழைப்புத்தான் காரணம் என்று இந்த விழா சிறப்போடு நடைபெற உயிரிழந்த வார்த்தைகளை தெரிவித்து நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்ற நெருப்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் நாங்கெல்லாம் நிரூபிக்கக்கூடிய அண்ணன் ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ரகு அவர்களே, அண்ணன் உமன்தாஸ் அவர்களே, அருமைக்குரிய நடிகர் ராஜ்குமார் அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் லிங்கா கண்ணன் அவர்களே, வினோத் அவர்களே, ஏசிஎம் சீனிவாசன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற எனது அருமை நண்பர் எஸ் கே அரிபாப் அவர்களே, இந்த விழாக்குழுவிற்கு தலைமை தாங்கி எந்த ஒரு சிறு குறையும் இல்லாமல் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி முடித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்புக்குரிய நண்பர் முருகேசன் அவர்களே, அனைவருக்கும் ஒரு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்கும்போது நான் நடந்தால் உங்களிடம் பேசி இடையூறு அளிக்க விரும்பவில்லை. எனவே இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெறுவதால் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா விவகாரமும் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். திரு மதுவிகரசர் அவருக்கு புனாடை போட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். அடுத்தபடியாக எங்கள் அண்ணன் வழக்கறிஞர் அண்ணன் ஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எனது இனிய மணலி சின்னையா முதலி தொட்டு வாழ் மக்களே, தொடர்ந்து அயராது ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் இந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய குழு இளைஞர்களே, உங்களுக்கு எல்லாம் எல்லாம் வல்ல அந்த இறைவன் என்றும் நல்ல உடல்நிலையுடன் இதே ஊக்கத்தோடு மேலும் மேலும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுமாறு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ராயபுரம் டைம்ஸ் மாத இதழ் மூலமாக பங்கெடுத்து கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, டாக்டர் ராஜ்குமார் அவர்களே, இங்கே பங்கேற்க வந்திருக்கும் இளம் சிறார்கள் மற்றும் கலை சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ள உங்களை எல்லாம் கலை ஆர்வத்தில் ஈடுபடுத்தி கொள்வதற்காக செய்து கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிக்கு அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவிக்கும் விவரம் என்னவென்று சொன்னால், கலையும் கல்வியும் ஒன்றுதான். கல்விதான் கலை, கலைதான் கல்வி. இவை இரண்டும் மனிதர்களிடையே வேறுபாடுகளை எடுத்துக்காட்ட உதவும். ஒரு 50 பேர்கள் அமர்ந்திருக்கின்ற ஒரு கிராமத்திலே ஒரு நபர் மாத்திரம் தைரியமாக வெட்கப்படாமல் ஒரு பாட்டை பாடுகிறார் என்று சொன்னால், அந்த கிராமத்தை உள்ள அனைவருமே அவருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து அவரை அந்த சமூகத்திலிருந்து தனிப்பட்ட முறையில் நடத்துவார்கள். அந்த அளவுக்கு கலை சிறப்பு பெற்றது. கலையை கற்றுக்கொள்வது என்று சொன்னால் அதற்கு ஆர்வம் வேண்டும், அமைதி வேண்டும், கூர்மையான எண்ணம் வேண்டும். ஆகவே இப்படி பல முயற்சிகளை செய்து கொண்டு உங்களுக்கெல்லாம் ஆண்டாண்டு புது புது வகையான கலை நிகழ்ச்சிகளை இந்த விழா குழு நடத்துகிறது என்று சொன்னால், நம் பகுதியில் இருக்கின்ற மாணவர்கள், சிறுவர்கள், பெண்கள் இந்த கலை நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனித்து நாமும் அவ்வாறு ஏதேனும் ஒரு கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற
ஆர்வம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்கிறோம். எங்கள் அண்ணன் பழக்கலைஞர் ஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவுக்கு பொன்னாடை போட்டி மரியாதை செலுத்துகிறேன். சிறப்பு அழைப்பாளர் ஒன்று கொண்டிருந்த நமது கலைஞர் விமல்தாஸ் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன். இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்களே, இந்த அருமையான விநாயகர் ஆலயத்தின் 48வது ஆண்டு சிறப்பு விழாவின் தலைவர் அருமை நண்பர் ரகு அவர்களே, வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பத்திரிகையினரும் பாசத்துக்குரிய சகோதரர் எஸ் கே ஹரிபா அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அருமை சகோதரர் மருது கணேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்பதற்கு மூல ஒரு காரணமாக அமைந்திருக்கின்ற என்னுடைய பாசத்துக்குரிய டாக்டர் சமூக சேவகர் திரைப்பட நடிகர் யூடியூபருடைய மன்னன் இப்படி பல்வேறு அடுக்குமொழிகளுக்கு சொந்தக்காராக அமைந்திருக்கின்ற டாக்டர் ராஜ்குமார் அவர்களே, அருமை சகோதரர் லிங்கா கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற என் இனிய நண்பர் டைரக்டர் அவர் இயக்குகின்ற படம் மிக விரைவிலே வெளிவரும் சமூக சேவகர் ஏசிஎல் சீனிவாசன் அவர்களே, மற்றும் இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த இணைய நிகழ்ச்சியிலே ஸ்ரீயா அவர்களுடைய பரதநாட்டியம் நடைபெற இருக்கிறது. அது நம்முடைய டாக்டர் ராஜ்குமாருடைய சகோதரி மகள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இன்னிசை வழங்கிருக்கின்ற கலக்கல் சேகர் அவர்கள் எங்களுடைய நீண்டகால நண்பர். திருவொற்றியூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி எல்லோரையும் பெருமை சார்த்தவர். அவர் திரைப்பட நடிகர், வெறும் பாடல் மட்டும் இருக்காது, உடனே நடனமும் சேர்ந்து ஆடுவார். பாடும்போது ரொம்ப நேச்சுரல் பர்சன், ரொம்ப அருமையாக ஒரு இன்னிசை கச்சேரி அது பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் வகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் மருது கணேஷ் அவர்கள், அவரும் நான் போன வாரம் தான் கல்லூரி மாணவர்கள் பேசுகின்ற பேச்சு போட்டியிலே நடுவராக பணியாற்றினோம். சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் பேசுறாங்க வச்சுக்க பேச்சு போட்டி, அது சாதாரண நடத்தில்லை. இந்த கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஒரு பேச்சு போட்டி நடத்தி அதன் சுமூகமாக நடத்துறது என்பதும் பரிசுகள் வழங்குவதும் சாதாரண நிகழ்ச்சி இல்லை. அவன் உள்ள வந்து விசாரிப்பான், அவனுக்கு விசாரிக்க தெரியாது, நமக்கு ஏன் சச்சான் தெரியாது, கை தட்டுவாங்க ஏன் தட்டானே தெரியாது. அந்த அளவுக்கு இருந்த மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பின் பாயிண்ட் ஷாப்ல உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று பேசினார்கள். அவருடைய விண்ணஸ் இன்னைக்கு இதுல பேசுறாங்க, நினைக்கிறேன் முடிஞ்சிச்சு, அதுல பேசுறாங்க. நீங்க பெரியார் இடம் இல்லை, அந்த பெரியாரை பற்றி ஒரு சமூகத்திலே ஒரு சீர்திருத்தங்கள் வந்து வேண்டும். டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க அழைத்தார். எனக்கு ஆச்சரியம் போயிடுச்சு. நான் ஒரு அஞ்சு தலைமுறைய ஆசி கிறிஸ்டியன், என்ன கொண்டு விநாயகருக்கு பேசுற, நான் என்ன பேசுறது. விநாயகருக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை கொண்டு நான் சொல்லல, அஞ்சு தலைமுறை கிறிஸ்டியன், ஆனால் என் கனவிலே அடிக்கடி வருகை தந்தவர் விநாயகர் பெருமான். சிரித்து போச்சு, என் கனவு கிறிஸ்டியன், நம்ம கனவுலையா விநாயகர் வந்தார். எனக்கு ஒண்ணு புரியாம போயிட்டு உடனே போயிட்டு கோயில் விநாயகர் கோயில் போயிட்டு ஐயரை போய் பார்த்து விநாயகர் வந்திருக்கார், அவருக்கு நாம் இதா மரியாதை சொல்றோம், வந்தவர் பெரியவர் கடவுள். எனவே அதுல இருந்து ஓம் விநாயகர், அந்த விநாயகத்துடைய ஒரு ஸ்லோகம் இருக்கும், விநாயகத்துடைய தீவிர தந்த பிரசுத்த மந்திர ஓம் ஸ்ரீ கணபதே நமக, அந்த ஸ்லோகத்தை கத்துன்னு தெய்வம் சொல்லு. சச்சின பூரா என்னுடைய பெயர் வேறு, ஆனால் விநாயகரை பார்த்தால் இந்த ஸ்லோகத்தை சொல்ல நான் மறந்ததில்லை. ஏன் விநாயகர் கும்பிடணும்னு சொல்றாங்க,
ஒரு நாள் இந்த சனீஸ்வரர் சனியை பிடிச்சாங்கன்னா ஏன் விஷயம் விட மாட்டான். அவன் சிவபெருமானை போய் பார்ப்பான், நான் உன்னை நாளைக்கு பிடிச்சிக்க போறேன் வந்துடுன்னு சொன்னான். சிவன் பார்த்தார், இவன் இவன் பிடிச்சான்னா ஏன் விஷயம் விட மாட்டான். ஏழு விஷயம் வேலை வெட்டியில வாங்கிட்டு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. சனீஸ்வரர் தேர சிவனும் போயிட்டு சிவன் கோயிலுக்கு வந்தாரா வரல, கையாயத்துக்கிட்டாரா இல்ல, பார்வதி சிவனை பார்த்தியா அந்த மாதிரி கொண்டாட்டி நான் பார்க்கவே இல்லை தேர்தல். யாரை பார்த்தாலும் சிவபெருமான் எங்க இருந்தாலும் தெரியவே இல்லை. ஏழு வருஷம் ஆயிடுச்சு, சனியும் பார்த்தாரு, சிவபெருமான் நேரம் வந்தார். சிவன் சொன்னார், என்னை ஏழு வருஷமா இருந்தெல்லாம் தெரிஞ்சு என்னை உன்னால பிடிக்க முடிஞ்சதான் கேட்டார். அப்ப சனீஸ்வரர் சொன்னார், ஏழு வருஷம் உன்னால செய்ய முடியாம உன்னை மடக்கட்டினே அப்பயும் நான் பிடிச்சிட்டேன். அப்ப நம்மளுக்கு வேலை செய்யாம தெரிஞ்சது சனீஸ்வரர் சிவனையை ஆட்டிப்படுத்துவர். அவர் தான் விநாயகர் உட்கார்ந்தார், உன்னை நாளைக்கு பிடிச்சது வைப்போன்றார். அப்ப சொல்ற நிறைய வேலை இருக்குது, நாளைக்கு வந்து புரியல, இன்னும் நாளைக்கு நாளைக்கு இதுவரையிலும் சனியால வந்து முருகன் கூட பிடிக்க முடியல, விநாயகர் பெருமகனாரி. எனவே அவரை வணங்கினால் உங்கள் வேலைகளுடைய தடைகள் இருக்கார், உங்கள் வேலைகள் சுலபமாக நடைபெறும். சனியாதான் என்பது தடை செய்கின்ற கல்லாக இருக்க முடியாது. எனவே விநாயக பெருமானை அன்றாட பொழுதுங்கள். எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஜாதி மத மொழி இனம் இவற்றுக்கு அப்பால் நாம் இருக்க வேண்டும் என மனம் கேட்டுக் கொடுக்கிறேன். சிலர் சொல்றாங்க இந்து மதம் ஜாதி சொல்லுது, குற்றச்சாட்டுனா இந்து மதம் ஜாதி சொல்லுது. ஒரு நாள் இந்து மதம் ஜாதி சொன்னதில்லை. சிவன் யார கல்யாணம் பண்றாரு? மீனவர் பெண்மணி ஜாதி இருக்கிறதா? முருகன் குரத்தியை திருமணம் செய்கிறார், ஜாதி இருக்கிறதா? வெங்கடேசர் பெருமாள் இஸ்லாமிய பெண்ணை இரண்டாவது உலகம் பண்றார், ஜாதி இருக்கிறதா? மதம் இருக்கிறதா? எனவே ஒரு நாளும் ஜாதி மத பேதங்களை இந்து மதம் சொன்னதில்லை. பிற சொல்லுகிறார் என்று சொன்னால் ஏற்காதீர்கள். ஜாதி மதங்கள் மொழி இனங்களை கடந்து மனிதர்களாக வாழ்வோம், மனித நேயத்தை கடைபிடிப்போம். ஐயா சொன்ன மாதிரி, கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி படிப்புக்கு முக்கியத்துவம். கல்வி என்பதுதான் வாழ்க்கையின் நிரந்தரம், அதை படிப்புன்னு சொன்னான். ஏன்னா படிப்பு உப்பு, உப்பு இருந்தால் உணவு நல்லா இருக்கிற மாதிரி படித்த மனிதன் தான் நல்லா இருப்பா வாழ்க்கையில் என படியுங்கள் கூறி இந்த அருமையான நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக நடைபெறும் என எல்லாம் எல்லா ஆட்டோர்களும் பிரார்த்தித்து விடைபெறுகிற நன்றி வணக்கம். ஜாயகே. சிறப்புரையாற்றிய ஐயா கவிஞர் விமல்தாஸ் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி வழங்க நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் பரதநாட்டிய கலைஞர் செல்வி பி ரோயா அவர்களுக்கு அர்ச்சனா அவர்கள் பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்துவார்கள். இந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த நமது அரசர் நண்பர் மருத்துவர் நடிகர் மற்றும் திரு ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு முன்னாடி மூர்த்தி மரியாதை சென்று Thank you.
அதே